బిజినెస్ ఛానల్లో మీ బిజినెస్ అండ్ పర్సనల్ ప్రమోషన్స్కి స్క్రీన్ పైన ఉన్న నంబర్కి కాల్ చేయండి. వెల్కమ్ టు B.L.I బిజినెస్ ఛానల్. ఇన్నికి నంబర్ ఇంత వీడియోలే లోగో ట్రేడ్ మార్క్ రిజిస్ట్రేషన్ ఆనాల్ ఎన్న అది యార్ ఎడుతుకున్నాం అది ఎడుతుకున్నాలే ఉంగులకు వర ఉపయోగంగా ఉన్నాం అదన్ రిజిస్ట్రేషన్ ప్రాసెస్ ఎన్నవెండ్రు ఇంత వీడియోలే ఇన్నికి నంబర్ తెలుజుకిలాం. இன்னைக்கு நம்ம மோனிகா மேடம் உடைய லோகோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க நம்மளுக்கு பூர்த்தி விவரங்கள் சொல்லி விடுவாங்க. மேடம், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்புறமா நம்ம பிராண்ட் நேம் வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது எடுக்கணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்புறமா ஒரு ஃபேம் நேம்ன்றது வைக்குவோம். அதுக்கு ஒரு பிராண்ட் நேமும் கிரியேட் பண்ணுவோம். நம்ம அந்த பிராண்ட் நேம் ரிஜிஸ்டர் ஆகுதான் நினைக்கிறப்போ வேறே காரும் அந்த நேமே ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நம்ம எடுத்துக்கணும் கம்பெனி நேமும் பிராண்ட் நேமும் எந்த சம்பந்தமும் இல்லை. கம்பெனி நேமும் வேறையாக வைக்கலாம், பிராண்ட் நேமும் வேறையாக வைக்கலாம். கம்பெனி நேம் சிமிலராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிராண்ட் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் லோகோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் ஒன்று தான். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா லோகோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணி தருவோம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வேறே காருக்கு இருந்தால் அது நம்ம அப்ளை பண்ணாலும் அதுக்கு ப்ரீவியஸ்டு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தான் அதுக்கு அந்த ஆப்ஜெக்ஷன் கொடுத்தா தான் ரிப்ளைன்றது கொடுக்க முடியும். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வேறே காருக்கு இருந்தால் நம்ம அப்ளை பண்ணிக்கினாலும் அதுக்கு ப்ரீவியஸ்டு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணால் தான் ஆப்ஜெக்ஷன்ன்றது வந்தப்போ அதுக்கு நம்ம அதை வச்சு ரிப்ளைன்றது கொடுக்கறதுக்கு சான்சஸ்ன்றது இருக்கும். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது யார் எடுத்துக்கணுமானால் நம்ம நேம் வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் நினைக்கிறவங்க தான் லோகோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது எடுத்துக்கணும். மேடம், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம நேம்ஸ்ன்றது எப்படி தேர்ந்து எடுக்கணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நம்ம நேம் வந்து ஒரு பிராண்ட் நேம் ஆகிறதுக்காக தான். அதே நம்ம லோகோவும் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்குவோம். இந்த ட்ரேட்மார்க்கில் காமனாக இருக்கிற நேம்ஸு சிமிலராக இருக்கிற நேம்ஸ்ன்றது நீங்கள் அப்ளை பண்ணாலும் ரெஜிஸ்டர்ன்றது ஆகாது. யூனிக்கான நேம்ஸ் இருந்தால் தான் ட்ரேட்மார்க்லேயே ரெஜிஸ்டர்ன்றது ஆகும். ஸோ நம்ம எந்த நேம் எடுக்கணும்னு நினச்சாலும் முன்ன நம்ம ட்ரேட்மார்க் சைட்டில் அந்த நேம் அண்ட் த கிளாஸ் அது ரெண்டும் நம்ம செக் பண்ணி வேறு யாருக்காவது இருக்கா இல்லையா, அது அபாண்டன்ட்ல இருக்கா, ஆப்ஜெக்ஷனில் இருக்கா, ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா, இல்லை வேறு யாவது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ட்ரேட்மார்க்லேயே அந்த நேம்ன்றது நீங்கள் எடுத்துக்கணும். ட்ரேட்மார்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது யார் யார் பண்ணணும் மேடம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ட்ரேட்மார்க்கில் டோட்டலாக 45 கிளாஸஸ்ன்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், மெட்டல் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், மூவிஸ், அக்ரிகல்ச்சர், பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஐரன், நியூஸ் சேனல், என்டர்டெயின்மெண்ட் சேனல், ஃபார்மாசிட்டிக்கல்ஸ், மூவிஸ், ப்ரொடக்ஷனல் கம்பெனிஸ். இப்படி சொல்லிக்கின்னு போனால் ட்ரேட்மார்க்கில் டோட்டலாக 45 கிளாஸஸ்ன்றது இருக்கும். மேடம், ட்ரேட்மார்க்ன்றது ரெஜிஸ்டர் பண்ணப்புறமா அப்ஜெக்ஷன்ன்றது எதுக்கு வரும் மேடம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட், நம்ம ட்ரேட்மார்க்கு அப்ளை பண்ண உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஃபார்மாலிட்டிக்கு போகும். அதுக்கப்புறமா வேறு யாராவது அப்ஜெக்ஷன்ன்றது வச்சால் அது அப்ஜெக்ஷனில் முடிக்கும். அதை அப்படியே நம்ம விட்டுட்டா அதை கண்டுக்காமலே இருந்தால் அது வந்து அபாண்டட்ல முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸில் யாரும் அப்ஜெக்ஷன் வைக்காமல் இருந்தால் அது வந்து அக்செப்டடில் போயிடும். அக்செப்டடில் போயிட்டாலே நம்மளுக்கு வந்து 50% ஐட்டம் மாதிரி தான். அக்செப்டடில் ஸ்டார்ட் ஆனப்புறமா அது வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும். வேறு யாருக்கு இருக்கா இல்லையா, வேறு அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. சர்ச்சிங் ஆனப்புறமா வேறு யாருக்கும் இல்லை ஆனால் தான் அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதே ஆகும். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனப்புறமா இன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணமா இன்றைக்கி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனப்புறமா நம்ம ப்ராடக்ட் பக்கத்தில் டிஎம்னு சொல்லி, டிஎம் மீன்ஸ் ட்ரேட்மார்க்னு சொல்லி நம்ம ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனப்புறமா டிஎம் எடுத்துகிட்டு ஆர்எம் மீன்ஸ் ரிஜிஸ்டர்ட் மார்க்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். நம்ம இப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது அப்ளை பண்ண உடனே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ன்றது உடனே ஆகுமா இல்லை கொஞ்சம் டைம் ஏதாவது பிடிக்குமா மேடம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஒருவேளை அப்ஜெக்ஷன் வந்தால் அந்த அப்ஜெக்ஷன் எதுக்கு வந்துச்சு, வேறு யாருக்காவது இருக்கா இல்லை இல்லையா, இல்லையா சிமிலராக இருக்கான்னு வந்துச்சா, இல்லை வேறு யாவது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கா, முன்ன அது வந்து பார்த்துக்கணும். ஒருவேளை ட்ரேட்மார்க்ன்றது அப்ஜெக்ஷன் வந்தால் அது எதுக்கு வருமானால் வேறு யாருக்காவது இருக்கான்னு சொல்லி வந்திருக்கா, இல்லை காமனாக இருக்கான்னு வந்திருக்கா, இல்லை நேம் சிமிலராக இருக்கான்னு வந்திருக்கா, இல்லை வேறு யாவது யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த நேம் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கான்றது ஃபர்ஸ்ட் நீங்கள்
செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அந்த நேம்ன்றது வேறு காருக்கும் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப்ஸ் இருக்கா, இது நான் இந்த நேம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சில கொஷன்ஸ்ன்றது உங்களுக்கும் வரும். அந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்தப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளைன்றது நம்ம கொடுக்கணும். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகலை ஆனால் ஹியரிங்க்கு போகும். ஹியரிங்கில் ஆன்லைன் கோர்ட் இருக்கும், அந்த ஆன்லைன் கோர்ட்டில் நம்மளுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணப்புறமா எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்தச்சால் தான் ட்ரேட்மார்க்ன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம சப்மிட் பண்ணலன்னா அது வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ்ன்றது இருக்கும். மேடம், ஒருவேளை ட்ரேட்மார்க்ன்றது அப்ஜெக்ஷன் வந்தால் அது எப்படி அதை சால்வ் பண்ணணும், அதுக்காக யாரை காண்டாக்ட் பண்ணணும் மேடம், கொஞ்சம் சொல்கிறீங்களா? ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒருவேளை அப்ஜெக்ஷன் வந்தால் அது யார் அப்ளிகேஷன் பண்ணாங்களோ அவங்க தான் அதுக்கு ரிப்ளையும் கொடுக்கணும். அது இல்லாமல் ட்ரேட்மார்க் டேட்டா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் கிளைண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அப்ஜெக்ஷனுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம், ஹியரிங்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், உங்கள் ட்ரேட்மார்க்ன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி ஃபேக்கான ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கால்ஸ் நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணுறதின் வரைக்கும் சும்மா இருந்துட்டு கஸ்டமர்ஸ் அமௌண்ட்டு பே பண்ண உடனே அவங்க காலும் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேன்றாங்க, ஃபோனும் லிஃப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் எங்களுக்கு, இந்த மாதிரி கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப வந்திருக்கு. ஸோ ஆன்லைனில் பண்ணுறது நீங்கள் நம்பி அதில் மோசம் போகாதீங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் அதுக்கு சம்மந்தமான குவெரிஸ்க்கு உடனே நம்ம நாகேந்திர பாபு சாரோடைய அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு அவங்க என்ன விவரங்கள் புரிய வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி லைசன்ஸ்ன்றது பண்ணி தருவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் B.L.I. பிஸ்னஸ் சேனல். நன்றி, வணக்கம்.